ராதே கிருஷ்ண. அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பெண்களுக்கென்று பல கொடுமைகள் நடந்திருக்கின்றது. சொல்ல போனால் பல இடங்களில் பலியாடுகளாக தான் இருந்திருக்கின்றார்கள். அதிலும் அரசகுமாரிகளுடைய பாடு இன்னமும் திண்டாட்டமாகவே இருந்திருக்கின்றது. நம்ம இதிகாசங்களான ராமாயணத்திலும் மகாபாரதத்திலையும் பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். என்னதான் நல்ல குணங்கள் வச்சிருந்தாலும் பேரழகியா இருந்தாலும் பெண்களுடைய நிலை அதோகதியாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆக ஒரு பொண்ணோட பெருமை பேசப்படுறதும் தூற்றப்படுறதும் அவங்களோட நன்னடத்தையால மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்திருப்பவங்களாலையுமே நிர்ணயிக்கப்படுகின்றது. நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம சுத்தி இருக்கவங்களும் நம்மள நல்லா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது உண்மையாவே நல்ல விதத்துல அமையும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துவாபரயுகத்தில் அதாவது கிருஷ்ணர் வாழ்ந்த யுகத்தில் துன்பப்பட்ட 7 பெண்களை பற்றி பார்க்க போகின்றோம். 7 பேர் தான் துன்பப்பட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, பல பேர் இருக்காங்க. நம்ம குறிப்பிட்ட 7 பேரை மட்டும் சூஸ் பண்ணிருக்கோம். இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. துவாபரயுகத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட பெண்களில் 7வது இடத்தில் இருப்பது தேவகி தாயார். இந்த தேவகி வசுதேவருடைய மனைவி, கம்சனுடைய சகோதரி. கம்சன் சகோதரியிடம் பாசமாக இருந்தாலும் தேவகியோட வயிற்றுல பறக்கக்கூடிய 8வது குழந்தைதான் கம்சனுக்கு எதிரி. அதனால் திருமணம் முடிந்த கையோடு தேவகியை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கின்றான் கம்சன். அவர்களை சிறையிலும் மடிக்கின்றான். அதோடு வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே கம்சன் கொல்கின்றான். கொடுமையின் உச்சமாக தேவகிக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கம்சன் கொன்று விடுகின்றான். இந்த வேதனையை தேவகி தாயார் இப்போது அனுபவித்திருக்கின்றார். 7வது குழந்தையான பலராமர் ரோஹிணி தாயின் கருவிற்கு மாற்றப்படுகின்றார். 8வதாக தான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கின்றார். ஆனால் பிறந்த உடனேயே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலத்திற்கு செல்கின்றார் வசுதேவர். கிருஷ்ணர் திரும்ப மதுரா வரும் வரை வசுதேவரின் தேவகியின் சிறையில் தான் அவதிப்பட்டார்கள். கிருஷ்ணருக்கு 11 வயது இருக்கும் போதுதான் பிருந்தாவனம் விட்டு மீண்டும் மதுரா வந்து கம்சனை கொன்று அவர்களை சிறையில் இருந்து விடுவிக்கின்றார். இவ்வளவு துன்பங்களையும் தேவகி தாயார் அனுபவித்திருக்கின்றார். அடுத்தது யார் என்றால் யசோதா அம்மா. யசோதா அம்மாவிற்கு நந்தகோபருக்கும் பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. பகவானுடைய அருளால் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆனால் அந்த குழந்தை வசுதேவரால் மாற்றப்படுகின்றது. அதாவது மதுராவில் பிறந்த கண்ணன் யசோதை அம்மாவிற்கு மகனாக வருகின்றான். கண்ணனை தான் அவர்களுடைய மகனாக பார்க்கின்றார்கள். கண்ணனுடைய ஒவ்வொரு லீலைகளையும் ஆள் அனுபவிக்கின்றார்கள் யசோதா அம்மா. ஆனால் கண்ணனுக்கு 11 வயது ஆகும் போது பிருந்தாவனத்தை விட்டு நிரந்தரமாக மதுரா செல்கின்றான். அப்போதுதான் யசோதா அம்மாவிற்கு தெரிய வருகின்றது கண்ணன் தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று. துடிதுடித்து போனார். நந்தகோபரின் மாளிகை முழுவதிலும் கண்ணனுடைய லீலைகளை நிறைந்திருந்தது. ஒவ்வொரு இடத்தையும் திரும்ப திரும்ப யசோதா அம்மா பார்க்கும் போது வேதனையில் வாடி போனார். கண்ணனுடன் இருக்கும் பாக்கியம் 11 வருடங்கள் தான் யசோதா அம்மாவிற்கு கிடைத்தது. தன் உயிர் உடலை விட்டு பிரிந்து சென்றது போல் என்றுமாய் கிருஷ்ணர் பிரிந்து செல்கின்றார். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்வில் இன்பம் மீது. அடுத்தது யார் என்றால் காந்தாரி. காந்தார தேசத்து இளவரசிதான் காந்தாரி. அவர்களுடைய திருமணம் குருட்டு மன்னனான திருதராஷ்டிரனுடன் நடைபெற இருக்கின்றது. காந்தாரிக்கு எந்த குறையும் கிடையாது. காந்தம் போன்ற கண்ணழகு உடையவர் என்றே வர்ணிக்கப்படுகின்றார். அப்படி இருக்க ஒரு குருடனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அதோடு அவர்கள் சிவபக்தி. அதனால் சிவபெருமான் அருளால் 100 புத்திரர்கள் கிடைக்கும் என்ற வரமும் இருக்கின்றது. திருதராஷ்டிர மன்னனை திருமணம் செய்ய போவதால் காந்தாரி தன்னுடைய கண்களை கட்டிவிடுகின்றார். தன்னுடைய கணவன் காணாத உலகத்தை நானும் பார்க்க விரும்பவில்லை என்று. இது அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். பிறகு காந்தாரிக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறக்க இருக்கின்றது. ஆனால் ஊன் பிண்டமே பிறக்கின்றது. பிறகு வியாச பகவானுடைய அருளால் 100 கௌரவர்களும் பிறக்கின்றார்கள். ஒரு செல்ல மகளான துஷலையும் இருக்கின்றார். கண்களை கட்டி வைத்த மகாராணி தன்னுடைய மகன்களின் கெட்ட செயல்களை கவனிக்க தவறிவிட்டார். அந்த செயலால் தான் மகாபாரத போரில் 100 கௌரவர்களும் இறந்து போகின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? சபை நடுவே ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் ஒரு பெற்றோர் நிச்சயம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். அதை அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆக மகாபாரத யுத்தத்தில் 100 கௌரவர்களும் இறந்து போகின்றார்கள். ஆசையாய் பெற்ற மகன்கள் துடிதுடித்து இறந்து கிடக்கும் போது எந்த தாயால் பொறுக்க முடியும்? அவ்வளவு நாள் இல்லாத வேதனையை காந்தாரி அனுபவிக்கின்றார். 100 மகன்களை இழந்த கோபத்தால் கிருஷ்ணருக்கே சாபம் கொடுக்கின்றார். பிறகு தவ வாழ்க்கையை குந்தி, காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரர் மேற்கொள்கின்றார்கள். அங்கு காட்டுத்தீயில் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். இதுதான் காந்தாரி மற்றும் குந்தியின் முடிவு. அடுத்தது யார் என்றால் உத்தரை. உத்தராவோட துன்பத்தை எப்படி மறக்க முடியும்? விராட தேசத்து இளவரசி. இந்த உத்தரைக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, உத்தரன் அப்படின்னு. அதோடு மகாபாரத போருக்கு முன்னால் அபிமன்யுவிற்கும் உத்தரைக்கும் திருமணம் நடக்கின்றது.
இந்த திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே மகாபாரத போரும் உருவாகின்றது. போரில் உத்தரையின் சகோதரனான உத்தரன் மரணித்து விடுகின்றான். 14 நாள் போரில் உத்தரையின் கணவனான அபிமன்யுவும் இறந்து விடுகின்றான். அந்த நேரத்தில் உத்தரை கருவுற்றிருக்கின்றாள். போரில் விராட மன்னனுமே இறந்து விடுகின்றார். ஆக தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவர் என அனைவரையும் உத்தரை சிறு வயதிலேயே பறிக்கொடுக்கின்றார். 18 நாள் போர் முடிந்த பிறகு உத்தரின் கருவிலிருந்த குழந்தைக்கும் அஸ்வத்தாமனால் ஆபத்து வந்தது. அவன் விட்ட பிரம்மாஸ்திரம் அந்த குழந்தையை சாம்பலாக்க முயன்றது. அப்போது கிருஷ்ணருடைய அருளாளர் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. அவன்தான் பரீட்சித். இந்த பரீட்சித்தும் மிக விரைவிலேயே பாம்பு கடித்து மரணம் அடைகின்றார். ஆக உத்தரையின் வாழ்வும் மிகவும் சங்கடமாகவே இருந்திருக்கின்றது. அடுத்தது யார் என்றால் குந்தி தேவி. குந்தி தேவி சூரசேனருடைய மகள். ஆனால் சிறிய வயதிலேயே குந்தி போஜனுக்கு தத்து கொடுக்கப்பட்டார். அதனால் தான் அவர்கள் குந்தி தேவி என்று அறியப்படுகின்றார். இவர்கள் சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு சேவை செய்கின்றார். அதனால் அவர்களுக்கு ஒரு மந்திரம் கிடைக்கின்றது. அந்த மந்திரத்தை நினைத்து எந்த தேவனை வழிபட்டாலும் அவர்களுடைய சாயலில் குழந்தை பிறக்கும் என்ற வரம் கிடைக்கின்றது. இதை விளையாட்டுத்தனமாக குந்தி முயற்சித்து பார்க்க சூரிய தேவன் அருளால் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைதான் கர்ணன். திருமணம் ஆகாத பெண் குழந்தை பெற்றால் என்ன ஆகும்? தனக்கும் தந்தைக்கும் அவப்பெயர் வந்துவிடுமே என்று அந்த குழந்தையை ஆற்றில் விட்டு விடுகின்றார். இதை நினைத்து நினைத்து குந்தி வாடாத நாட்களே கிடையாது. இந்த ஒரு செயலே போதும் குந்தி தேவியை தினமும் மழவைக்க. பிறகு பாண்டு மன்னனோட திருமணம் நடக்கின்றது. பாண்டு மன்னனும் மாத்திரை என்ற இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கின்றார். ஒருமுறை பாண்டு மன்னன் காட்டில் வேட்டையாட செல்லும் போது கிந்தம மகரிஷியை தன்னுடைய அம்பால் தாக்கினான். இதனால் அந்த ரிஷி பாண்டு மன்னனுக்கு சாபம் கொடுக்கின்றார். மனைவியுடன் உறவு கொண்டால் மரணம் நிகழும் என்று. இதன் காரணமாக பாண்டு மன்னனுக்கு எந்த வாரிசும் இல்லை. அதன் பிறகு குந்தி தேவியுடைய மந்திரத்தால் பஞ்ச பாண்டவர்கள் பிறக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் முனிவருடைய சாபத்தை மறந்து பாண்டு மன்னன் மாத்திரையுடன் உறவு கொள்கின்றார். இதனால் பாண்டு இறந்து போகின்றார். மாத்திரையின் கணவனோடு இறந்து விடுகின்றாள். இதனால் குந்தி தேவி 5 குழந்தைகளுடன் வனத்தில் கஷ்டப்படுகின்றார். திரும்ப அஸ்தினாபுரத்திற்கே வருகின்றார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கு இடையில் எப்போதும் பிரச்சனை மூழ்கின்றது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு கட்டத்தில் மகாபாரத போரும் வருகின்றது. அங்கு ஆற்றில் எறிந்த மகன் கர்ணனும் பஞ்ச பாண்டவர்களும் மோதிக்கொள்கின்றார்கள். இந்த தர்ம சங்கடமான நிலை குந்திக்கு மட்டுமே வருகின்றது. பிறகு போர்க்களத்தில் கர்ணன் இறந்து விடுகின்றான். வாழ்நாள் முழுவது குந்தி இந்த ரகசியத்தை மறைத்தே வைத்திருந்திருக்கின்றார். இந்த வேதனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தாபரேகத்தில் இவர்களும் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி ஆவார். 2வது இடத்தில் யார் என்றால் ராதாதேவி. கோலோகத்தில் இருந்து 100 வருட சாபம் பெற்று பூலோகம் வருகின்றார். 100 வருட சாபம் எதற்கு? ஸ்ரீகிருஷ்ணரை பிரிந்து வாழ வேண்டும் என்று. உலக உயிர்களிடம் அன்பை வெளிப்படுத்தவே ராதையின் அவதாரம் இருந்திருக்கின்றது. ராதையின் திருமணம் மயனுடனும் நடக்கின்றது பிருந்தாவனத்தில். ஆனால் எப்பொழுதும் அவர்கள் கிருஷ்ணருடைய லீலைகளில் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கண்ணனுடன் ராச லீலையிலும் ஈடுபடுகின்றார். ஆனால் நடுக்காட்டில் அந்த கண்ணன் என்று ராதையை தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டான். கண்ணனுக்கு 11 வயது ஆகும் போது என்றென்றுமாய் பிருந்தாவனத்தை விட்டு விலகி செல்கின்றான். இந்த பிரிவை ராதாராணியால் ஏற்க முடியவில்லை. தினமும் அவர்களுடைய கண்ணீர் தான் அவர்களுக்கு பதில் கூறியது. உச்சகட்ட விரகத்தை தான் ராதாராணி அனுபவித்தார். நமக்கு ஒரு சில வருடங்களே கஷ்டமா தான் இருக்கும். இதிலும் ராதாராணி 100 வருடங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பிரிந்து வாழ்ந்திருக்கின்றார். இந்த துயரத்தை அவர்களால் மட்டும்தான் பொறுத்திருக்க முடியும். அதனால் துவாபரேகத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட பெண்களில் ராதாராணியும் ஒருவர். முதல் இடத்தில் யார் என்றால் துவாபரேகத்தின் கதாநாயகியான திரௌபதி. திரௌபதி கதாநாயகியாக இருந்தாலும் பல பேருடைய அவச்சொல்லுக்கு இன்றும் காரணமாக இருக்கின்றார். சத்ரிய குலத்திற்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் திரௌபதியின் ஜனனம் இருக்கின்றது. வேள்வித்தையில் பிறந்தவளுக்கு சுயம்வரமும் நடக்கின்றது. அந்த சுயம்வரத்தில் அர்ஜுனர் திரௌபதியை வெல்கின்றார். ஆனால் சுயம்வரமும் ஒரு கலவரத்தில் தான் முடிகின்றது. குந்தையின் வார்த்தையால் 5 பேருக்கு அவர்கள் மனைவியாகின்றார். இது எந்த பெண்ணுக்கும் வராத துன்பம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய கற்பிற்கு எந்த களங்கமும் இல்லை. பதிலுக்கு கணவர்கள் என்ன செய்தார்கள்? சூதாட்டத்தில் திரௌபதியை பணையம் வைக்கின்றார்கள். நெருப்பில் வந்தவளுக்கு வேதனை மேல் வேதனை கொடுக்கின்றார்கள். அதன் உச்சகட்டமாக துகில் இருந்து அவமானப்படுத்துகின்றார்கள். அதுவும் போதாதென்று 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞாத வாசமும் கொடுக்கப்படுகின்றது. அதையும் அமைதியோடு ஏற்கின்றார். வனவாசம் முடித்து நாட்டை கேட்டால் துரியோதனாதிகள் கொடுக்கவில்லை. மீண்டும் போர் உருவாகின்றது. 18 நாட்கள் போர் நடக்கின்றது. உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் அனைவரும் அந்த போரில் மடிந்து போகின்றார்கள். பெற்ற மகன்களும் போரில் இறந்து போகின்றார்கள். இதுதான் திரௌபதியின் அபாக்கிய நிலை. வாழ்நாள் முழுவதும் வேதனை. வேதனையின் உச்சகட்டமாக இன்று தியாகத்திற்கு அடையாளமாக இருக்கின்றார். ஆனால் பல பேருடைய பழிச்சொல்லிற்கும் ஆளாகி இருக்கின்றார்.
இதுதான் பெண் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள அவல நிலை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பெண் சாதாரணமானவளாகத்தான் தெரிவாள். அவளுக்குள் நடக்கின்ற போராட்டம் வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்களை மதிப்பு மரியாதையோடு நடத்துங்க. துவாபரகத்துல மிகவும் கஷ்டப்பட்டவங்க இந்த ஏழு பெண்கள் தான். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.